நல்ல ஒரு மழைக்காலம், இது லாக்டவுன் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யாரும் வெளியே எங்கேயும் போயிடாதீங்க, வீட்டிலேயே இருங்க. சரி, press the bell icon on the YouTube app and never miss another update. ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் நான் வாசு. இன்றைக்கி என்ன சமையல்னா ஈகன் கிரிசிக் சம்பால் வைக்க போகிறோம், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், மீன் இப்போ ஆஞ்சிக்கிட்டு இருக்கோம். நல்லா உப்பு போட்டு அலசி சுத்தமாக ஆஞ்சிட்டு நல்லா கழுவி எடுத்து ஒரு பாட்டில் வந்து வச்சுக்கணும். இதை பாருங்கள், மீன் நல்லா சுத்தமாக அலசியாச்சு. ஸோ இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு, ஸோ இப்போ வந்து மீன் பொரிக்கிறதுக்கு வந்து அந்த அதோட மசாலாலாம் வேணும். ஸோ கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சம் பட்டை மிளகா தூள், ஸோ அதை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கிரேவி மாதிரி வந்தோன்னா அப்புறம் அந்த மீன் எடுத்து நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணோம், மெரினேட் பண்ணோம். அப்புறம் நல்லா சாந்து மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த மீன் எடுத்து நல்லா அந்த மிளகா சாந்து இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதை போட்டு அதை மெரினேட் பண்ணுங்கள். ஸோ நல்லா மெரினேட் பண்ணி, ஸோ இதெல்லாத்தையும் வந்து ஒரு பானையில் எடுத்து நம்ம வச்சுட்டு அப்புறம் மீன் பொரிக்கணும். நல்லா அந்த சாந்தெலாம் வந்து நல்லா அந்த மீனோட பகுதியெல்லாம் நல்லா வந்து இது பண்ணுங்கள். அந்த மீன் எல்லாம் மசாலாலாம் போட்டு இதாக வச்சாச்சு இப்படி. ஸோ அப்புறம் வந்து நீங்கள் ஒரு பேன் எடுத்து அந்த எண்ணெய் ஊற்றி இதை பாருங்கள், அந்த மீன் போட்டு நல்லா பொறிங்க, பொறிச்சு நல்லா மொறுமொறுன்னு எடுத்துருங்க. ஸோ அப்புறம் வந்து நம்ம சம்பலில் போடுறதுக்கு அப்போ ரெடியாக இருக்கும் மீன் பொறிச்சு வச்சது. இந்த பாருங்கள், அந்த சம்பல் வைக்கிறதுக்கு அந்த பட்டை மிளகாய் நல்லா சுடுத்தல ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து பிளெண்டரில் போட்டு நம்ம அரைக்கணும். ஸோ அந்த இஞ்சி பூண்டு தக்காளி பழம் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அந்த பிளெண்ட் பண்ணி அந்த மிளகாய் சாந்து தயார் பண்ணிடுவோம், ரெடியாகும். அப்போ தான் வந்து சம்பல் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை பிளெண்டர் பண்ண போகிறோம். ஸோ அது பாருங்கள், இப்போ பிளெண்டரில் அரைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இது அரைய முடியும். அப்போ நம்ம வந்து ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சம்பல் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகுவோம். ஓகே, சம்பல் வைக்க ரெடி ஆகிடுச்சு. இதோ புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுங்க, அப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுங்க. ஒரு மூணு நாலு வெங்காயம் சம்பல் வைக்க போனதோ எண்ணெய் ஊற்றியாச்சு பயனில். அப்புறம் வெங்காயத்தை போடுங்க, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. எப்போது நீங்கள் வீட்டில் சம்பல் வச்சிங்க அப்படிமே அந்த மாதிரி நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம அதை அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த மிளகா சாந்து இதை பிளான் பண்ண பார்த்திங்களா. ஸோ அப்புறங்க இங்கே இருக்குது. ஸோ அந்த வெங்காயம் நல்லா வதங்குறப்ப நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ அந்த சம்பல் எடுத்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்குங்க. வதக்கி நல்லா கிண்டி அது நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மஞ்சள்லாம் நல்லா நிறைய வரணும், மேலே வரணும். சம்பல் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் புளி ஊற்றுங்க அதில், கொஞ்சம் புளி நல்லா கரைச்சி வச்சு புளி இருக்குல்ல, ஸோ அது கொஞ்சம் நல்லா ஊற்றிடுங்க. அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுங்க, நல்லா கொதிக்க விட்டு கிந்தி விடுங்க. ஸோ சம்பல் வந்து இப்போ மீன் போடலாம். இப்போ மீன் போடுறதுக்கு முன்னே நம்ம வந்து கொஞ்சம் கருப்பில் போட்டுருங்க, கருவேப்பிலை இதை பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் தீவி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். ஸோ தீவி விட்டுட்டு, ஸோ இப்போ வந்து மீன் எடுத்து சம்பலில் போட்டுருங்க, மீன் எடுத்து சம்பலில் போட்டு. ஸோ அது நல்லா ஒரு கொதி வந்தோடனே எடுத்து அப்புறம் நம்ம அந்த பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சம்பால் ரெடி ஆகிடுச்சு, ஈகன் கிரிசிக். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.